மழை காரணமாக மாமரங்களில் அறுவடைக்கு தயாராகியிருந்த மாங்காய்கள் உதிர்ந்து கொட்டியதால் விவசாயிகள் மற்றும் குத்தகைக்கு எடுத்துள்ள வியாபாரிகள் கவலை அடைந்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கூடிய கோடை மழை பெய்தது. சில இடங்களில் ஆலங்கட்டியுடன் கூடிய மழை பெய்தது. மழை காரணமாக மாமரங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த மாங்காய்கள் கொத்து கொத்தாக உதிர்ந்து கொட்டியதால் விவசாயிகள் மற்றும் குத்தகைக்கு எடுத்துள்ள வியாபாரிகளை கவலையடைய செய்துள்ளது. பருவநிலை மாற்றம், பூச்சி தாக்குதல் உள்ளிட்ட காரணங்களால் இந்த ஆண்டு மா விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் மரங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த மாங்காய்களும் திடீரென உதிர்ந்து கொட்டியதால் பெருத்த நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். ஏற்கனவே மா வந்து பூச்சிக்கொல்லி அப்புறம் பருவநிலை மாற்றம் தாமதமாக பூ எடுத்தது, இதனால் மகசூல் வந்து ஒரு 10% தான் வந்தது. அந்த 10% தப்பிச்சு வந்ததும் இப்போ வந்து நேற்று இந்த பகுதியிலெல்லாம் வந்து இடி மின்னல் காற்றோட சூரிய காற்றோட மழை பெஞ்சதுனால அதில் ஒரு 4-5% மாங்காய் வீணாக வேஸ்ட் ஆகிடுச்சு. இதனால் பெருத்த நஷ்டம். ஏற்கனவே வந்து இயற்கை சூழ்நிலை நஷ்டம் ஆகுது, நேற்று எதிர்பார்த்த இயற்கை சூழ்நிலை நஷ்டம் இருந்ததுனால இதுக்கு ஒரு நிரந்தரமாக ஏதாவது விவசாயிகளுக்கு வந்து உதவுற மாதிரி அரசு அதிகாரிகள் யாராலும் வந்து பார்த்து எதாவது இதை நிவாரணம் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும்.